தோழர் பி ஸ்ரீனிவாசராவ் சுதந்திர போராட்ட காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து கட்சியினுடைய மாநிலக்குள் முடிவெடுக்கணுங்க தஞ்சை மாவட்டத்திற்கு சென்றவர். ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில், குறிப்பாக இன்றைய நாகை திருவாரூர் மாவட்டங்களில் தீண்டாமை கொடுமை ரொம்ப மோசமான வடிவத்தில் இருந்தது. தீண்டாமை ஒழிப்புக்காகவும் நிலப்பிரபுத்துவ சுரண்டலை எதிர்த்தும் மகத்தான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் தொடர் பி ஸ்ரீனிவாசராவ். அவர் பிறந்தது கர்நாடக மாநிலத்தில் தென் கனரா என்ற மாவட்டத்தில். பெங்களூர்ல கல்லூரியில் படிக்கின்ற போது ஆனால் காந்திஜி ஒரு அறைகோள் விடுத்தார், மாணவர்களே கல்வி நிலையங்களை விட்டு வெளியேறுங்கள், சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் காந்திஜியுடைய அறைகோளை ஏற்று தொழில் பி ஸ்ரீனிவாசராவ் நேரடியாக பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்தார். அப்பெல்லாம் வந்து இது ஒன்றுபட்ட சென்னை மாகாணம். சென்னையில பல அந்நீர் ஆட்சி எதிர்த்து பல போராட்டம் கலந்து கொண்டு 1936 தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் கிளையில் தொழில் ஸ்ரீனிவாசராவ் மெம்பராக சேர்ந்தார். தொழில் ஸ்ரீனிவாசராவ், பி ராமூர்த்தி, ஜீவானந்தம் உள்ளடக்கி அந்த முதல் கிளையில ஸ்ரீனிவாசராவ் சேர்ந்தார். அதற்கு பிறகு மாநில அளவில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலக்குள் உருவான பிறகுதான் அவர் மாநிலக்குள் முடிவெடுக்கணுங்க கீழே தஞ்சைக்கு, தஞ்சை மாவட்டத்துக்கு போறாங்க. அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில், குறிப்பாக கீழே தஞ்சையில தலித்து மக்கள் மீது மோசமான ஒரு தீண்டாமை கொடுமை, சாணிப்பால் சாட்டியடி, அவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாது, இப்படிப்பட்ட மோசமான கொடுமை, அதுபோல் நிலப்பரப்பு சுரண்டல் இருந்தது. அப்போ இதை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி போராடுவதன் முடிவெடுத்த போது அந்த பின்னணியில தான் ஸ்ரீனிவாசராவ் வந்து கீழத்தஞ்சைக்கு, தஞ்சை மாவட்டத்துக்கு போறார். அவர் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்திற்கு செல்கிற போது முதல்ல களப்பால் கிராமத்துல அவருக்கு களப்பால் குப்பு உட்பட கலந்து கொண்டு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில அவர் பேசுறது இன்னைக்கு நம்ம வந்து மறக்க முடியாது. அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பிஎஸ்ஆர் களப்பால்ல பேச என்ன பேசினார்னா, நிலச்சார்ந்தார்களுக்கும் உயர் சாதிக்காரர்களுக்கும் அவங்களுக்கு ரெண்டு கண்ணு, நமக்கு ரெண்டு கண்ணு, அவங்களுக்கு ரெண்டு கால், நமக்கு ரெண்டு கால். அந்த நிலச்சார்ந்தார்களோ அவங்களோட குண்டர்களோ தலித்து மக்களை தாக்கினா அடிச்சா திருப்பி அடிங்கன்னு சொன்னார். அப்படி துவங்கி அந்த போராட்டம் என்பது ஒரு தொடர்ந்து, குறிப்பாக நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் அந்த மாவட்டங்கள்ல வலுவான போராட்டம் நடந்து, ஒரு கட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரப்பு மாநாடு, கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகள், அரசு பிரதிநிதிகள், நிலச்சார்ந்தர்கள் முத்தரப்பு மாநாட்டுல சாணிப்பால் சாட்டையடி ஒழிக்கப்பட்டது என்று ஒப்பந்தமாச்சு. அப்படிப்பட்ட மகத்தான போராட்ட தலைமையான ஸ்ரீனிவாசராவ். அதற்கு பிறகு ஸ்ரீனிவாசராவ் இது அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளை திரட்டுறதுல மகத்தான பங்காற்றியவர். 1961 கேரளாவிலே இஎம்எஸ் 80% முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழகத்திலும் அப்படிப்பட்ட சட்டம் கொண்டு வரணும், உச்சவரம்பு சட்டத்துல ஸ்டாண்டர்ட் ஏக்கர் 15 கொண்டுகிட்டு வரணும், நில விநியோகம் செய்யணும்னு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை விவசாய சங்கம் நடத்தியது. அந்த போராட்டம் தலைமை தாங்கினார், மாநிலம் பூரா வேலை செஞ்சாரு. அந்த அடிப்படையில் 1961 அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார். அவருடைய அவர் என்ன சொன்னார்னா, அங்கு மகத்தான பணியாற்றிய பகுதி என்பது அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துல நாகை திருவாரூர் பகுதியாக இருக்கக்கூடிய திருத்திருப்பூண்டில அங்குதான் என்னை வந்து அடக்கமன் சொன்ன அடிப்படையில் வந்து அவர் 1961 செப்டம்பர் 30-ஆம் நாள் வந்து பி ஸ்ரீனிவாசராவ் இறந்தார். அவர் உடல் அடக்கம் வந்து திருத்திருப்பூண்டி நடந்தது. அந்த திருத்திருப்பூண்டியில இன்றைக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி ஸ்ரீனிவாசர் அவர்களுடைய நினைவிதம் என்பது ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்திலேயே மோசமான வடிவத்தில் தீண்டாமை இருந்தது, அது தீண்டாமை ஒழிப்புக்காகவும் நிலப்பரப்பு சுரண்டலை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் முக்கியமானது என்னன்னு சொன்னா, தலித்து மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இணைந்து நடத்திய போராட்டம் அது. அப்ப தலித்து மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இணைந்து போராடிய காரணத்தால் தான் தீண்டாமை கொடுமை ஒப்பீட்டளவில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு பல மாவட்டங்கள்ல பல தீண்டாமை கொடுமை இருக்கிறது, இருந்தாலும் ஒப்பீட்டளவில் கீழத்தஞ்சையில நாகை திருவாரூர் மாவட்டத்துல தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டிருக்கு என்றால் அதில் மகத்தான பணியாற்றியவர் பி ஸ்ரீனிவாசராவ். அவருடைய நினைவு நாள் செப்டம்பர் 9 அவர் நினைவை போற்றுகிற போது தமிழ்நாடு நாடு முழுவதும் இப்பொழுதும் தீண்டாமை கொடுமை பல வழி நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த தீண்டாமை கொடுமையை எதிர்த்து தீண்டாமை ஒழிப்புக்காக போராட வேண்டும் என்ற அந்த செய்தியை தொடர் ஸ்ரீனிவாசராவ் துவங்கிய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பது என்பதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலி என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.